நான் வந்து எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் கேட்பேன், அவங்க வழிபடி தான் நடப்பேன் அப்படின்னு சில கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, எங்கள் மேனேஜர் சார் என்ன சொல்கிறாங்களோ அதான் சார் நான் செய்வேன், அவர் பேச்சு மீறி நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் அப்படியேலாம் வளைஞ்சு நெளிஞ்சு மேனேஜர்ஸ் வழியிலேயே நடக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. சரிங்க, எது நடக்குதோ இல்லையோ, நாட்டில் பல நல்ல விஷயங்கள் நடந்தால் சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பெரும்பாலான பேர் நடிகர் நடிகைகளை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க, அவங்க வழிபடி தான் நான் நடக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து ஒரு ஊர்ஜிதமாக ஒரு உறுதி எடுத்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் யாரை வந்து ரோல் மாடலாக எடுத்து வாழ்கிறீங்க, அண்ட் அதுக்கான ரீசன் என்ன, ஏதாச்சும் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அப்படி என்ன ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, யாரை ரோல் மாடலாக எடுத்துருக்கீங்க, வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். நான் வந்து கமலஹாசன் தான் ரோல் மாடல் நினைக்கிறேன். சரிங்கப்பா, என்ன காரணம் சார்? அவர் வந்து சிறந்த நடிப்புங்க, சிறந்த நடிப்பு, டான்ஸு எல்லாமே அவர்கிட்ட. வில்லனாக கூட நடித்தாலும் நடிப்பார், காமெடியில் நடித்தாலும் நடிப்பார், ஹீரோவாக நடித்தாலும் நடிப்பார், எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பொருத்தமான மனுஷன். அவர் எனக்கு ரோல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ், அஜித். அஜித் சார் தான் உங்கள் ரோல் மாடல். ஓகே, என்ன காரணம், எதுக்காக வந்து அவர் ரோல் மாடலாக எடுத்துருக்கீங்க? ஸ்க்ரீனில் முன்னாடி மற்றபடி இயல்பாக இருக்கார், அது அவ்வளோதான். ஒரு ஓவர் பப்ளிசிட்டிலாம் கிடையாது. நான் சின்ன வயசில் பார்த்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். சிவகுமார், அவர் வந்து நிறைய தொண்டு அந்த நிறுவனம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நடித்தாலும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ஹெல்ப் மோட்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பிடிச்சவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காண்போம்ன்றது வந்து சொன்னவர் ஒருத்தர், ஆனால் இவர் நிஜத்திலேயே பண்ணவர். இவர் கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து ஈஸ் டெடிக்கேட்டட் டு ஃபில்ம் அண்ட் ஒரு புக்கு எழுதலாம், அவரே ஒரு புக்காக வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொஃபஷன்லையுமே ஒரு டெடிக்கேஷன், அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, செய்யும் தொழிலே தெய்வம் மாதிரி, அதுக்கான 100% காசு வருது நான் நடிக்கிறேன்னு இல்லாமல், என் அப்பா நடிகர் என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னு இல்லாமல், அதை ஒரு கலையாக எடுத்துகிட்டு பண்ணணும். அவர் ஒரு கலைஞர், அதனால் எனக்கு அவர் பிடிக்கும். அதனாலே அவர் வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவர் ரோல் மாடல், அவருக்கு இருக்க நாலேஜ், த வே தி ஹி திங்ஸ் அண்ட் அவர் படிச்சிருக்க புத்தகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க.